உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT holidays. AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது. இஸ்ரேல் தொடர்பாக அதிகம் பேசப்படாத விடயங்கள் பற்றி அவ்வப்போது இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பயன்படுத்துகின்ற வித்தியாசமான அவர்களது தலைக்கவசங்கள் பற்றியும் அவர்கள் பயன்படுத்துகின்ற வித்தியாசமான துப்பாக்கிகள் பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே உலகில் உள்ள அநேகமான நாடுகளின் படை வீரர்கள் அணியும் தலைக்கவசங்களில் இருந்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் பயன்படுத்தி வருகின்ற தலைக்கவசங்கள் பெரிதும் வித்தியாசப்பட்டு காணப்படுவதை நீங்கள் வீடியோக்களில் பார்த்திருப்பீர்கள். சாதாரண தலைக்கவசங்களில் இருந்து சற்று மாறுபட்டு பரந்து விரிந்து அளவில் சற்று பெரியது போன்று இஸ்ரேல் படை வீரர்கள் அணிகின்ற தலைக்கவசங்கள் தோற்றமளிக்கும். இஸ்ரேல் ராணுவத்தினர் அணிந்து வருகின்ற தலைக்கவசங்களை மிட்ஸ்னெஃபெட் என்ற பெயரில் அழைக்கின்றார்கள். குண்டு துளைக்காத தலைக்கவசங்களை மூடி நெட் போன்ற துணியினால் அமைக்கப்பட்டுள்ள ஒரு வகை மூடி அது. 1994 இருந்துதான் இஸ்ரேலிய படையினர் இந்த வகையிலான தலைக்கவச மாதிரிகளை அணிய ஆரம்பித்திருந்தார்கள். அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஏராளமான ஆராய்ச்சிகளை தொடர்ந்தே இந்த மிட்ஸ்னெஃபெட் வகை தலைக்கவசங்கள் இஸ்ரேலிய ராணுவ வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. முதலாவது, பாலைவனங்களில் சூரியோளி படை வீரர்களின் கண்களில் நேரடியாக படுவதில் இருந்து சற்று பெரிய கூடாரம் போன்ற தோற்றத்திலான இந்த வகை கவசங்கள் பாதுகாப்பை வழங்கக்கூடியதாக இருக்கின்றதா? அடுத்தது, உருமறைப்பு செய்து கொண்டு பதுங்கியிருப்பதற்கும் இதுபோன்ற தலைக்கவசங்கள் பெரிதும் உதவியாக இருப்பதாக கூறப்படுகின்றது. தொலைவில் இருந்து குறிபார்த்து சுட எத்தனைக்கும் ஸ்னைப்பர்களுக்கு பரந்து விரிந்து காணப்படும் இந்த தலைக்கவசங்கள் தலையை குறிவைப்பதற்கு தடையாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. மிக முக்கியமாக, கிறிஸ்துவுக்கு முன் 560 ஆண்டளவில் இஸ்ரேலின் ஜெருசலேமில் இருந்த யூதர்களின் இரண்டாவது தேவாலயத்தின் மத போதகர்கள் அணிந்திருந்த தலைப்பாகையின் வடிவத்திலேயே மிட்ஸ்னெஃபெட் என்ற இந்த தலைக்கவசங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாகவே யூதர்கள் தமது மத முறைமைகளுடன் பெரிதும் பொருந்தி போகும் வகையிலேயே தமது இராணுவ செயற்பாடுகளையும் வடிவமைத்து மேற்கொண்டு வருவதால் யூத மத அடையாளங்களை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த வகை தலைக்கவசங்கள் களமுனைகளில் நின்று போராடி வரும் வீரர்களுக்கு மத நம்பிக்கையின் அடிப்படையில் புது உற்சாகத்தை வழங்கும் என்றும் நம்பிக்கை வெளியிடப்பட்டு வருகின்றது. இதேபோன்று இஸ்ரேலிய படையினர் மத்திய இராணுவத்தினர் பயன்படுத்தி வருகின்ற துப்பாக்கிகளில் இருந்து பெரிதும் மாறுபட்ட தோற்றத்தினாலான துப்பாக்கிகளை பயன்படுத்தி வருவதை புகைப்படங்களில் பார்த்திருப்பீர்கள். இஸ்ரேலிய படையினர் பயன்படுத்தி வருகின்ற துப்பாக்கி ரகத்தின் பெயர் TAR-21 ரைபிள்ஸ், டாபூர் அசல்ட் ரைபிள் 21st செஞ்சுரி என்கின்ற அதனது முழுமையான பெயரின் சுருக்கம்தான் TAR-21 ரைபிள். இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் ராணுவத்தின் சொந்த தயாரிப்பு. உலகம் முழுவதிலும் உள்ள இராணுவத்தினர் மத்தியில் பிரபல்யமானதும் பிரமுகர்களின் பிரத்யேக பாதுகாப்புக்கு அநேகமான இராணுவத்தினரால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றதுமான இஸ்ரேலிய தயாரிப்பான யூசி என்கின்ற சிறிய ரக இயந்திர துப்பாக்கிகள் போன்று இஸ்ரேலின் TAR-21 என்கின்ற இந்த துப்பாக்கிகளும் உலக இராணுவத்தினர் மத்தியில் அதிகம் பிரபல்யமாகி வருகின்றன. சப்மிஷின் கன்ஸ் மற்றும் மிஷின் பிஸ்டல்ஸ் வகையைச் சேர்ந்ததும் 1950 இஸ்ரேலினால் கண்டுபிடிக்கப்பட்டதுமான யூசி துப்பாக்கிகள் இன்று சுமார் 90 நாடுகளினால் பாவிக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று
அமெரிக்கா, துருக்கி, உக்ரைன், இந்தியா உட்பட சுமார் 50-க்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்ரேலின் இந்த TAR-21 ரைபிள்களை தமது சிறப்பு கமாண்டோ படைப்பிரிவுகளின் பாவனைக்காக இஸ்ரேலிடம் இருந்து கொள்வனவு செய்து வருகின்றன. மற்ற துப்பாக்கிகளுடன் ஒப்பிடுகின்ற போது இந்த TAR-21 துப்பாக்கிகளின் சிறப்பு என்னவென்றால், அதிரடி தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு ஏற்றாற் போன்ற கையடக்கமான அதிவேளை மிகுந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகை துப்பாக்கிகள் இவை. சுமப்பதற்கு இலகுவானவை, கையாள்வதற்கும் இலகுவானவை, ஆனால் பயன்பாட்டில் சக்தி மிக்கவை. நீரிலும் பாவிக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் டிசைன், மேகசின்களை மிக மிக இலகுவாக மாற்ற முடியும். குறுந்தூர தாக்குதல்களுக்கும் இவற்றினை பாவிக்க முடியும். நீண்ட தூர தாக்குதலுக்கும் பாவிக்க முடியும். மண், நீர், வெப்பம், பனி என்று எப்படியான இடத்திலும் எப்படிப்பட்ட காலநிலையிலும் இந்த வகை துப்பாக்கிகள் திறமையான பலனை வெளிப்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. அத்தோடு தேவை ஏற்படுகின்ற போது இந்த TAR-21 துப்பாக்கிகளில் குண்டுகளை வீசக்கூடிய M203 கிரனேட் லாஞ்சர்ஸினையும் பொருத்திக் கொள்ள முடியும். கிரனேட் லாஞ்சர்ஸ் பொருத்தப்பட்ட TAR-21 துப்பாக்கிகளை GTAR-21 என்று அழைக்கின்றார்கள். இதேபோன்று சிறிய சிறிய மேம்படுத்தல்களுடன் CTAR-21, STAR-21, MTAR-21, TAVOR-7 என்று தேவைகளுக்கு ஏற்றாற் போன்று பல வகைகளில் இந்த டார் ரக துப்பாக்கிகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நகர்ப்புற சண்டைகளுக்கு ஏற்ற வகையில் பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு வகை துப்பாக்கிகள் என்று வியந்து பாராட்டுகின்றார்கள் ராணுவ வல்லுநர்கள். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மற்றும் நியூஜெர்சி காவல்துறையினர் 2013 முதல் இஸ்ரேலின் இந்த TAR-21 துப்பாக்கிகளையே தமது முழுமையான பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார்கள். 2014 முதல் உக்ரைனின் ராணுவமும் TAR-21 துப்பாக்கிகளை தமது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதுடன் உக்ரைனில் வைத்து அவற்றினை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தையும் இஸ்ரேலுடன் செய்து கொண்டுள்ளார்கள். M203 கிரனேட் லாஞ்சர்ஸ் பொருத்தப்பட்ட GTAR-21 துப்பாக்கிகள் உட்பட 3,700 TAR-21 துப்பாக்கிகளை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தத்தை 2003 இஸ்ரேலுடன் செய்திருந்தது இந்தியா. 880 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒப்பந்தம் அது. 2005 இந்திய ராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவான SFF என்று அழைக்கப்படுகின்ற ஸ்பெஷல் ஃபிரண்டியர் ஃபோர்ஸ் என்கின்ற படைப்பிரிவின் பயன்பாட்டுக்கென்று சுமார் 400 துப்பாக்கிகள் ஆரம்பத்தில் விநியோகிக்கப்பட்டன. 2006 இந்திய ராணுவம் கூறிய சிறிய சிறிய மாற்றங்களுடன் எஞ்சிய 2,500 TAR-21 துப்பாக்கிகள் இந்தியாவுக்கு விநியோகிக்கப்பட்டிருந்தன. அதேபோன்று 2011 500 டார் ரக துப்பாக்கிகள் இந்திய ராணுவத்தின் பராயசெப் டிவிஷனுக்காக வென்று இஸ்ரேலிடம் இருந்து இந்தியா கொள்வனவு செய்திருந்தது. 2016 இஸ்ரேலின் இந்த டார் வகை துப்பாக்கிகளை இந்தியாவில் வைத்து தயாரிப்பதற்கான அனுமதியை பெற்றுள்ளது இந்தியா. வளர்ச்சி போக்கில் சென்று கொண்டிருக்கின்ற இந்திய ராணுவம் வருங்காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த டார் ரக துப்பாக்கிகளையே தமது ஒட்டுமொத்த ராணுவத்திற்கும் பயன்படுத்த இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது.